டோட்டலாக இன்னொரு ஸ்டெப்பு கொண்டு போயிட்டாரு. விஷுவல்ஸ் எல்லாம் வேற லெவல். லாஸ்ட்டாக வந்த எந்த படமும் வந்து விஷுவல்ஸை டச் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக டச் பண்ணும். ஏ ஃபிலிம் பை வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். டைரக்டர் ராஜமௌலி அவரோட இயக்கத்தில் பாகுபலிக்கு அப்புறமா ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிற படம் தான் RRR. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்கும். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறீங்க. வாங்க. படம் வேஸ்ட். ராஜமௌலி நான் தியேட்டரில் ஒர்க் பண்ணுறேனே. அப்படிங்களா? சரி ஓகே. சாலா போகும். பயணமாக இருக்கு ப்ரோ. செம்மையாக இருக்குண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரு. இத்தரும் கும்மியா சார். இத்தரும் ராஜமௌலி படம் ப்ரோ. ஒருத்தர் அவர் படம் அடிக்க அவர் தான். மூவி செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட் டைம் அவர் எடுத்தாருன்னா 2 மினிட்ஸும் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். ஒரு மூவி எடுத்தா நல்லா இருக்கும் அதுக்கு மேல இருக்கணும் இது. செகண்ட் ஹாஃப் சூப்பர். ஜெய் என்டிஆர். ஜெய் ராசி. சூப்பர் பிளாக்பஸ்டர். சூப்பர் ஹிட் ப்ரோ. பிரதி சீன் எவ்ரி சீன் இட்ஸ் லைக் வேற மாதிரி லெவல் ப்ரோ. ஓகே. பாகுபலியா இப்போ RRR ரெண்டுத்துலேயும் RRR வந்து RRR தான். அவ்வளோ சூப்பராக இருக்கு. வெரி பிளாக் பஸ்டர். இந்த படத்தில் மொத்தம் 3 ஹீரோ இருக்காங்க. 3 ஹீரோ தான் ராஜமௌலி. வேறு லெவல் எடுத்துக்கிற ஹாலிவுட் டைரக்டர் அவர். இது மேலே சூப்பராக பண்ணுவார். விஷுவலாக செம்மையாக இருக்குது. அப்புறம் ராம்சர் ஆக்டிங் வந்து வேறு லெவலு. NTR கொடுத்த லெவல்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஓவரால் ஆசம் படம். ஓகே. ஆனால் இப்போ படத்தில் வந்து 5 சீன்ஸ்லாம் வந்து ஏற்றுக்க முடியல. பைக்கெல்லாம் தூக்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரி அதுதான். அந்த விஷுவல் தான் சூப்பராக இருக்குது. ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. கன்ஃபார்மாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அந்த நியூவாக இருக்குது. 3D எஃபெக்டில் பார்க்குறது செம்மையாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் படம். சூப்பராக ஒரு இந்தியா அளவுக்கு எல்லாருமே ரசிச்சு பார்ப்போம். இந்தியாவில் ஹாலிவுட் அளவு மூவி இருக்குது. சூப்பராக இருக்குது. டைரக்டர் வேறு லெவலு. சூப்பரா பண்ணிருக்காரு. விஷுவல்ஸ் ஃபுல்லா பாகுபலியா இல்ல RRR ரெண்டுத்துல ஏதோ சொல்லுங்க. RRR தான் விஷுவல். விஷுவல்ஸ் ஃபுல்லா RRR தான். அச்சுக்க முடியாது. சூப்பரா இருக்கு படம். படுத்துவீங்க 10க்கு 10. இந்த பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. பாகுபலி ரேஞ்சுக்கு எடுத்துருக்காங்கல. ஆக்சுவலி அந்த படத்தோட இது ரொம்ப நல்லா இருக்கு. பாகுபலியோட நல்லா. ஆமா சூப்பரா இருக்கு. சீரியஸா அதுக்கு மேலயே வர சான்சஸ் இருக்கு. ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட். ஆ சூப்பர் ப்ரோ. யா சோ நைஸ். பாகுபலி ரேஞ்சுக்கு எடுத்துருக்காங்க. யா மோர் தென் பாகுபலி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ராம்சரன் நல்லா பண்ணியிருக்காரு. ராம்சரன் அதிக ஃபைட்டு எல்லாமே அவருக்கு தான் குத்துறாங்க. நல்லா குத்துறாங்க ராம்சரன். பாகுபலி அளவுக்கு இல்லை ஆனால் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. வேற லெவல். எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா ஆக்ஷன் ரெண்டு பேரோட ஆக்டிங் யாது பயங்கரம். ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. ராம்சரன் NTR சூப்பர் ஆக்டிங். படம் செம்மையாக இருக்குது. ஃபயராக இருக்குது. செம்மையாக இருக்குது. படம் நல்லா இருக்குதுல்ல. செம்மையாக இருக்குது. பார்க்கலாம். ஆக்டிங்கில் யாரோடது பயங்கரமாக. ராம்சரன் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. பாகுபலி அளவுக்கு இல்லை தலை. பாகுபலியோட கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் இருக்குமான்னு தெரில. கஷ்டம் தான் இருக்காது. தமிழ் ஆ பிடிக்கும். படம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பாகுபலி அளவுக்கு இல்லை. பாகுபலியோட கம்மி தான். ரெண்டு பேருக்குமே. ராம்சரன் தான் கொஞ்சம் மேலே அதிகமாக கட்டுறாங்க. பாகுபலியோட பரவாயில்ல. பாகுபலி நல்லா இருக்குது. பரவாயில்ல. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஆ வளர இருக்கு. ஓகே. அது 1000 கோடி வசூல் பண்ணிச்சு. இதுவும் அந்த மாதிரி பண்ணி வசூல் பண்ணதில்ல. படத்தில் ரெண்டு பேரில் யார் ரொம்ப மாசு? ரெண்டே ரொம்ப மாசு இருக்காங்கல்ல. சாங்ஸ் சாங்ஸ் ஃபுல்லாக விக்கிறவன் நல்லா வச்சிருக்கான். மியூசியம் பை சீன்ஸ்லாம் ஒரு மாதிரி ஏற்றுக்காத முடியாத மாதிரி இருக்குது. பைக்கெலாம் தூக்கி போடுறாரு அப்படின்றாங்க. அதெல்லாம் எப்படி நல்லா வச்சுருக்காங்கல்ல. ராஜமௌலி எல்லாம் அச்சுக்க முடியாது. நல்லா இருக்குது படம்.